தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய நாளிலும் இன்றைய பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 25ஆம் தேதி ஆடி மாதம் 2021ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். இன்றைய நாளிலும் நாங்கள் தினக்குரல் மற்றும் உதயன் வலமுறை பத்திரிகைகளை பார்வைக்காக கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் முதலில் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். பிரதான செய்தி: ஆபத்தான கட்டத்தை நோக்கி வேகமாக நகர்கிறது இலங்கை. டெல்டா திரிபு தீவிரத்தால் மருத்துவமனை படுக்கைகள் நிரம்பி இருக்கின்றன. இலங்கையில் டெல்டா திரிபு கொரோனா வைரஸ் வேகமாக பரவி நோயாளர் தொகை அதிகரித்து வருவதால் நாட்டில் காணப்படுகின்ற பெரிய மருத்துவமனைகளில் கிட்டத்தட்ட அனைத்து படுக்கைகளும் நிரம்பியுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் சுகாதாரத்துறை அதன் பராமரிப்பு திறன்களை இழக்கும் ஆபத்து ஏற்படலாம் என அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. தினசரி கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக நோய் கட்டுப்பாட்டு ஆரம்ப சுகாதார சேவை இராஜாங்க அமைச்சர் விசேட வைத்திய நிபுணர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்திருக்கிறார். அதேபோல இதனால் எதிர்வரும் நாட்களில் வைத்தியசாலைகளில் உச்சத்திறன் வரை நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் ஏற்படும் என்ற அச்சத்தை அவர் உறுதி செய்துள்ளார். இதேவேளை நாடெங்கும் ஆக்சிஜன் தேவையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. தொற்று நோயாளர்களின் தொகையை தொடர்ந்து அதிகரித்து மருத்துவமனை அவசர சிகிச்சை அனுமதிகள் அதிகரித்தால் தேவையான அளவு ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற அச்சமும் சுகாதார தரப்பினரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்துறை சார்ந்தோரின் தரவுகளின் பிரகாரம் நாட்டில் உள்ள பெரிய கொரோனா தொற்று நோய் மருத்துவமனைகள் முழுமையாக நிரம்பியுள்ளன. இதனால் பிரதேச வைத்தியசாலைகளுக்கு நோயாளிகளை மாற்ற உதவி கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உறுதிப்படுத்தப்பட்டதை விட நாட்டின் பல பகுதிகளில் டெல்டா அதிக அளவில் பரவியுள்ளது. இதனால் அடுத்து வரும் நாட்கள் மேலும் மோசமாகலாம் எனவும் சுகாதார நிபுணர்கள் பெருமச்சம் வெளியிட்டுள்ளதாக அந்த செய்தியில் காணப்படுகிறது. அடுத்த செய்திகளாக, ஒரு மாதத்தில் நாட்டை டெல்டா ஆக்கிரமிக்கும் விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நாடு முழுவதும் அடுத்த ஒரு மாதத்தில் ஆபத்தான டெல்டா திரிபு கொரோனா வைரஸ் ஆதிக்கம் செலுத்தும் பிரதான வைரஸ் பரவலாக அது மாறக்கூடும் என்றும் விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகெங்கும் தற்போது டெல்டா வைரஸ் பரவி வருவதை அடிப்படையாக கொண்டு இதனை கூற முடியும் என விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே அந்த விசேட நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் லகுமார் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். அதேபோல தற்போது நாட்டில் முன்னெடுக்கப்படும் தடுப்பூசி திட்டத்தில் திருப்தி அடைந்தாலும் தடுப்பூசியை முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதில் தொடர்ந்து சிக்கல் காணப்படுவதாக விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. ஒவ்வொரு தடுப்பூசி வகையையும் மாகாண மட்டத்தில் வழங்குவதற்கு பதிலாக அதன் செயற்திறனுக்கு அமைவாகவும் அதிகபட்ச வயதை கருத்தில் கொண்டும் உலக நடைமுறைகளுக்கு அமைவாக வழங்குவதே உசிதமானது எனவும் குறித்த விசேட வைத்தியர்கள் நிபுணர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். கொரோனா தொற்றுக்குள்ளாகும் சிறுவர்களின் எண்ணிக்கையும் உயர்ந்தளவிலேயே காணப்படுகிறது. இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி பாதிக்கப்படும் சிறுவர்களின் எண்ணிக்கை அண்மை காலங்களில் அதிகரித்து வருவதாக சிறுவர் நோய் தொடர்பிலான விசேட நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். நாளாந்தம் 5 முதல் 10 வயதிற்கு இடைப்பட்ட சிறார்கள் COVID-19 தொற்றுக்குள்ளாவதை அவதானிக்க முடிகிறது. இவர்களுடன் இதுவரை கொரோனா தொற்றினால் 500க்கும் அதிகமான சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகத்தான் அந்த விவரம் தெரிவிக்கிறது. அத்துடன் நாட்டில் இதுவரை 10 சிறுவர்கள் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாக சிறுவர் நோய் தொடர்பிலான விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். உலகெங்கும் டெல்டா திரிபு கொரோனா வைரஸ் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இலங்கையிலும் இந்த ஆபத்தான திரிபு வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையிலேயே சிறுவர்களுக்கு அதிக அளவில் தொற்றுக்குள்ளாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுகிறது. அதேபோல இவ்வாறு கொரோனாவினுடைய தாக்கம் அதிகரித்து காணப்படுகின்ற நிலையில் மேலும் 52 பேர் கொரோனாவினால் பலியாக இருக்கின்றார்கள். இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளான மேலும் 52 பேர் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை உயிரிழந்ததாக அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்று அறிவித்தது. 30 வயதிற்குட்பட்ட ஆண் ஒருவர், 30 வயது முதல் 59 வயது வரையான 7 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள், அதேபோல 60 வயதுக்கு மேற்பட்ட 18 ஆண்கள், 21 ஆண்கள் என 18 ஆண்கள், 21 பெண்கள் என 39 பேர் உயிரிழந்தவர்களில் அடங்குகின்றார்கள். இவற்றுடன் நாட்டில் கொரோனா பலியெடுத்தவர்களின் எண்ணிக்கை 4054 உயர்வடைந்துள்ளது. இவ்வாறான நிலைமை தொடருமாக இருந்தால் மீண்டும் கடும் கட்டுப்பாடுகளை விதிக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுக்கப்படுவதான ஒரு செய்தி
தொற்றாளர் தொடர்ந்து அதிகரிப்பதால் சிக்கல் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டில் கொரோனா தொற்றாளர் தொகை மீண்டும் அதிகரித்து வருவதால் கட்டுப்பாடுகளை கடுமையாக நேரிடும் என சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது. நாட்டில் டெல்டா பிறழ்வு பரவி வரும் நிலையில் அனைவரும் மிகவும் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் கேரத் அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல் நாம் மற்ற செய்திகளாக பார்க்கலாம். பொதுவான செய்திகள். நாளைக்கு யாழ் வவுனியா ரயில் சேவை ஆரம்பிக்கப்படுகிறதாம். நாளைய தினம் காங்கேய சுந்தரிக்கும் வவுனியாவிற்கும் இடையிலான ரயில் சேவை ஒன்று நாளை ஆரம்பிக்கப்படவிருப்பதான ஒரு சில செய்தி காணப்படுகிறது. அதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் அதனுடைய செய்திகளாக, திங்கட்கிழமை முதல், அதாவது நாளை முதல் இடம்பெற உள்ள புகையிரத திணைக்கள வட்டாரங்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இந்த ரயில் காங்கேசந்துறையிலிருந்து காலை 6 மணிக்கு வவுனியா நோக்கி புறப்பட்டு மீண்டும் மாலை காங்கேசந்துறையை வந்தடைய உள்ளது. இதேவேளை வவுனியாவிலிருந்து மாலை 5 மணிக்கு அனுராதபுரம் நோக்கி ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த சேவையை கொழும்பு வரை நீடிக்க அனுராதபுர புகையிரத போக்குவரத்து அதிகாரி முயற்சிகளை மேற்கொண்டுள்ளாராம். இதேவேளை இந்த சேவைகள் தனித்து பயணிகளுக்கானது எனவும், காங்கேசந்துறையிலிருந்து வவுனியா வரை பயணிகள் செல்லும் அதே நேரம் வவுனியாவிலிருந்து அனுராதபுரத்திற்கு அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் பயணிகள் நடைமுறை பின்பற்றப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ரயில் சேவைகளுக்கான நேர அட்டவணை இன்று ஞாயிற்றுக்கிழமை புகையிரத நிலையங்களுக்கும் அறிவிக்கப்படும். எனினும் பயணிகள் முன்பதிவு செய்ய அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மற்றைய செய்தி ஒன்று பார்க்கலாம். தமிழர்கள் வாழும் வடமாகாணத்தில் தமிழ் தெரியாத பிரதம செயலாளரா என்ற கேள்விக்குறியோடு அதனை மாற்றுவதற்காக ஜனாதிபதிக்கு கடிதம் எழுத முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மண்ணில் பிரதம செயலாளராக தமிழ் தெரிந்த ஒருவரே நியமிக்கப்பட வேண்டும் என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர்கள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளதான ஒரு செய்தி காணப்படுகிறது. ஜனாதிபதியால் பிரதம செயலாளராக நியமிக்கப்பட்ட சமன் பதுலசேனவை மாற்றி சிரேஷ்ட தமிழ் பேசும் அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை வலியுறுத்தி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றினை அனுப்புவதற்கு தீர்மானித்துள்ளதாக வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம், முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் மற்றும் முன்னாள் உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். வடமாகாண சபையின் பிரதம செயலாளராக தமிழ் தெரியாத ஒருவரை நியமித்தமையை எதிர்த்து முன்னைய வடமாகாண சபை உறுப்பினர்களின் எதிர்ப்பு கூட்டம் கல்வியங்காடு இளங்கலைஞர் மன்றத்தில் நேற்று இடம்பெற்றது. இதில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் மரணித்த கிஷாலினியின் மரணத்திற்கு நீதி கோரி தொடர் போராட்டங்கள் இடம்பெற்ற வண்ணம் இருக்கிறது. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி திருகோணமலை ஹட்டனில் நேற்று இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்த நிலையில் எரிகாயங்களுக்கு இலக்காகி சிறுமியொருவர் உயிரிழந்தமை மற்றும் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டமையை கண்டித்தும் நீதி கோரியும் நாடு முழுவதும் போராட்டங்கள் வலுவடைந்து வருகின்றன. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி திருகோணமலை மற்றும் ஹட்டன் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று கவனயீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் கிஷாலினியை போன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் பின்வாங்கக்கூடாது என ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பியதாக சொல்லப்படுகின்ற செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மற்ற செய்திகளாக, வடமராட்சியில் கடற்தொழிலாளர் வலைகள் அறுக்கப்பட்டு நாசமாக்கப்படுகின்றன. அத்துமீறிய இந்திய மீனவர்கள் இந்த அட்டகாசத்தை புரிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வடமராட்சியில் கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் அத்துமீறி நுழைந்து பல லட்சம் பெறுமதியான வலைகளை நாசமாக்கியுள்ளதாக வடமராட்சி மீனவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். வடமராட்சி பருத்தித்துறை கடற்பகுதியில் நேற்று முன்தினம் அப்பகுதி மீனவர்களால் கடலில் வலைகள் விடப்பட்டிருந்தன. இந்நிலையில் நேற்று சனிக்கிழமை தமது வலைகளில் மீன்களை எடுப்பதற்காக படகுகளில் சென்று தேடிய போது பலரது வலைகள் காணாமல் போயிருந்தன. பலரது வலைகள் வெட்டப்பட்டும் துண்டாடப்பட்டும் காணப்பட்டன. ஒவ்வொருவருக்கும் தலா 3.5 லட்சம் பெறுமதியான வலைகள் நாசமாகியுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான வலைகள் அறுக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான சம்பவம் பல தடவைகள் இடம்பெற்றுள்ளதாகவும், இது தொடர்பாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுடன் பல தடவைகள் முறையிட்டும் இதுவரை அவரால் எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று வடமராட்சி கடற்தொழிலாளர்கள் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். தற்போது கொரோனா காலத்தில் கடன்பட்டு வலைகளை கொள்வனவு செய்து தொழிலுக்கு சென்று வந்த நிலையில் நேற்று இவ்வாறு வலைகள் வெட்டப்பட்டு நாசம் செய்யப்பட்டதுடன் பலரது வலைகளும் காணாமல் போயுள்ளதாக குறித்த கடற்தொழிலாளர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் என்றதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் முல்லைத்தீவில் தங்கியுள்ள தென்பகுதி சட்டவிரோத கடற்தொழிலாளர்களும் அடாவடியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சுகாதார விதிமுறைகளை ஏற்க மறுத்து போராட்டம் செய்திருக்கின்றார்கள்.
முல்லைத்தீவு மாவட்டத்தில் எந்த அனுமதியுமின்றி சட்டவிரோதமாக தங்கியுள்ள கடல் தொழிலாளர்கள் மத்தியில் கொரோனா தொற்று தீவிரமாக பரவி வரும் நிலையில் சுகாதார சுகாதார அவருடைய தொடர்ச்சியான செய்திகள் சுகாதார கட்டுப்பாடுகளை ஏற்க மறுத்து பெருமளவில் திரண்டு நேற்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள். தென்பகுதியிலிருந்து வந்து நாயாற்று பகுதியில் அத்துமீறி குடியமர்ந்து கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் மீன்பிடி தொழிலாளர்களால் வடக்கில் பாரிய கொரோனா கொத்துணை அபாயம் உள்ளதாக சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஜூலை மாத தொடக்கத்தில் இருந்து இதுவரை சட்டவிரோதமாக தங்கியுள்ள 53 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தங்களை விடுவிக்க கோரியும் தமது பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவற்றை வெளியிடங்களுக்கு கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு விற்பதற்கு அனுமதியை வழங்குமாறும் கூறி நேற்று அவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளதால் அமைதியின்மையான நிலை ஏற்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாரிய அச்சுறுத்தலாக காணப்படும் நாயாற்று மீனவ குடும்பங்களினால் சுகாதார பிரிவினர் மிகுந்த சிரமங்களுக்கு முகம் கொடுத்து பணி செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்று அந்த செய்தி தொடர்கிறது. மூன்றாம் பக்கத்தில் செய்திகளை பார்க்கலாம். தினக்குரலில் அதற்கு முன்னம் இரண்டாம் பக்கத்தில் ஒரு முக்கியமான செய்தி. காப்பது சாதாரண தர செயல்முறை பரீட்சை கடமையில் இருந்து விலகுவதற்கு அதிபர் ஆசிரியர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். நாளை திங்கட்கிழமை ஆரம்பிக்க உள்ள கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் செயல்முறை பரீட்சை நடவடிக்கைகளில் இருந்து விலகுவதற்கு அதிபர் ஆசிரியர்கள் சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. இது தொடர்பில் கல்வி அமைச்சருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பள பிரச்சினையை தொடர்பில் அரசு இதுவரையில் சரியான தீர்மானம் தராத காரணத்தால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசிடமிருந்து உறுதிமொழி கிடைக்கும் வரை போராட்டத்தை தொடர அதிபர் ஆசிரியர் சங்கங்கள் முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கட்டுக்கடங்காத முல்லை நாயாற்றில் தென்பகுதி மீனவர்களால் மீன்பிடியாளர்களால் கொரோனா பரவும் ஆபத்து என்று மற்றும் ஒரு செய்தி காணப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் எந்த அனுமதியுமின்றி தெற்கின் புத்தளம் மாவட்டத்திலிருந்து முல்லைத்தீவு நாயாற்று பகுதியில் அத்துமீறி குடியமர்ந்து கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடும் மீன்பிடி தொழிலாளர்களால் வடக்கில் கொரோனா அபாயம் எழுந்துள்ளதாக அந்த செய்தி தொடர்கிறது. மரணமான விஷாலினி தொடர்பாக நாம் நமது கடமையை சிறப்பாக செய்துள்ளோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கிறார். மனோ கணேசன், தியாகாம்பரம், ராதாகிருஷ்ணன், வேலுகுமார், உதயகுமார் ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறுமி கிஷாலினி தொடர்பில் வாய் மூடி மௌனிகளாக இருக்கின்றார்கள் என கூசாமல் போய் பேசும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா, பொதுஜன முன்னணி அமைச்சர் மகிந்தானந்த அழுத்ககமே, விமல் வீரவங்ச கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது முசமில் ஆகிய அரசாங்க கட்சி அரசியல்வாதிகள் தங்கள் அரசாங்கம் தோட்டத் தொழிலாளருக்கு இழைத்துள்ள அநீதியை கணக்கில் எடுக்க தவறுவது ஏன்? சிறுமி கிஷாலினி தொடர்பாக நாம் நமது கடமையை சிறப்பாக செய்துள்ளோம். அதை தமிழ் முற்போக்கு கூட்டணி எவருக்காகவும் கைவிடாது. கிஷாலினி எமது இரத்தம். எமது மக்களுக்காக நாம் வாய் திறந்து பேசாவிட்டால் யார் பேசுவது? நாம் போராடாவிட்டால் யார் போராடுவது என்பதை நாடு முழுக்க வாழும் தமிழ் மக்கள், நல்லுள்ளம் கொண்ட முஸ்லீம் சிங்கள மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளார்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கிறார். அதுபோல் கொரோனா தொற்றாளர்கள் கம்பகா மாவட்டத்திலும் அதிகமாக இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி காணப்படுகிறது. இதற்கமைய கம்பகா மாவட்டத்தில் நேற்றைய தினம் மட்டும் 438 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியிருக்கிறார்கள். அத்துடன் கொழும்பு மாவட்டத்தில் 364 பேர், களுத்துறை மாவட்டத்தில் 119 பேரும் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் மாத்திரம் நாட்டில் மொத்தமாக 1815 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் நேற்றைய தினம் தொற்றுக்கு உள்ளானவர்களில் 30 பேர் வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் மேலும் 957 பேர் குணமடைந்திருக்கின்றார்கள் கொரோனாவிலிருந்து. அந்த வகையில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 266,665. மரணத்தோரின் மொத்த எண்ணிக்கை 4,054 காணப்படுகிறது. அதேபோல் இதுவரையில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களின் எண்ணிக்கை 294,333. 15 வயது சிறுமியை கர்ப்பமாக்கி இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கின்றான். 15 வயதுடைய சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய 21 வயதுடைய இளைஞன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டெல்லி எல பெனாக்கன்னிய என்ற பகுதியைச் சேர்ந்த குறித்த சிறுமி சுவையினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த சிறுமி 5 மாத கால கர்ப்பிணி என்று தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த சிறுமியின் வயிற்றில் இரட்டை குழந்தைகள் இருப்பது தெரிய வந்துள்ளதாம்.
அரசாங்கத்தை விட்டு வெளியேறுமாறு எந்த ஒரு கட்சியும் அறிவிக்கவில்லை என்ற தலைப்பிலான ஒரு செய்தி. எந்த ஒரு கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அரசாங்கத்தை விட்டு வெளியேறுமாறு அறிவிக்கவில்லை என நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே அவர் பேசுகின்ற பொழுது இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். கட்சியின் தலைவர் புலனறுவையை சென்றுள்ள காரணத்தினால் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது மைத்ரிபால சிறிசேன புலனறுவைக்கு சென்றுள்ளதால் என்று அறிவித்திருக்கின்றார். கருப்பு ஜூலையின் குழப்பமான எதிரொலிகள் என்ற தலைப்பில் நான்காம் பக்கத்திலே கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஆசிரியர் தலைப்பு இதய சுத்தியுடனான அதிகார பகிர்வே சிறப்பான எதிர்காலத்திற்கான பாதை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐந்தாம் பக்க செய்திகள் மரத்தால் விழுந்தவனை மாடு ஏறு மிதிப்பது போல மேலும் மிதிக்க வேண்டும் என்று நாங்கள் கருதவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்றார்.